பக்தன் ஆபிரகாம் ஆதியாகமம் 14:22-23 வாசித்து பார்த்தீங்கன்னா, சோதோமின் பணம் ஆண்டவரோடு நடப்பதற்கு தடையா இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பணத்தையே தூக்கி எறிஞ்சவன் ஆபிரகாம். ஆண்டவரோடு நடப்பதற்கு எது தடையா இருக்கிறதோ அந்த தடையை உடைத்து எரிந்து தூக்கி எறிவது தாயா கிறிஸ்தவ வாழ்க்கை. வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன், எடுக்க மாட்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சோதோமின் பணத்தை பொருளை தூக்கி அவனுக்கே வீசி எறிந்து, எனக்கும் ஆண்டவருக்கு உறவு சரியா இருக்கணும், அது எனக்கு போதும், ஆண்டவரோடு நடக்கிற அந்த உறவை பாதிக்க கூடிய சோதோமின் பணமோ பொருளோ இந்த உலகத்தின் ஆசா பாசங்களோ இச்சைகளோ பாதிப்பை உண்டு பண்ண கூடாது, இயேசுவோடு நடக்கிற நடக்கையை எதுவும் பாதிக்க கூடாது என்பதற்கு தூக்கி எறிந்தவனையா அவரகம். வாலிப தம்பிக்கு நான் கேட்கிறேன், வாலிப தங்கச்சி கேட்கிறேன், இயேசுவோடு நடக்கிற நடக்கைய எது தடுக்குது? வாட்ஸ்அப்பா, பேஸ்புக்கா, அல்ல செல்போன் பேச்சுகளா, செல்போன் காட்சிகளா, எது தடையா இருக்குது? அதை தூக்கி எரிகிறவன் தான் கிறிஸ்தவ. ஆண்டவரோடு நடக்கணும், அவரு பங்கு வாங்கணும், ஃபெலோஷிப் சரியா இருக்கணும்னா திரும்ப திரும்ப அவர் சன்னிதானத்துக்கு வந்து கழுவி உங்க நடைய சுத்தமானனும். ஹல்லேலூயா.